ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆதி சமையல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓமப்பொடி. இதுவும் ஒரு தீபாவளி ரெசிபி தான், பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட் ரெசிபி. 10 மினிட் ரெசிபினா ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓமப்பொடிக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், அதுக்கு அரிசி மாவு 50 கிராம் ஆட் பண்ணும். 1:4 ratio, கடலை மாவு 200னா அரிசி மாவு 50 கிராம் ஆட் பண்ணும். ஓமம் இதுதான் மெயினான இது இன்க்ரீடியன்ட். இதில் ஓமம் ஆட் பண்ணும். ஓமம் வந்து ஒரு 1 teaspoon எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 teaspoon, மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணும். ஓம்பொடி வந்து நல்லா மஞ்சள் கலரில் வந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ மஞ்சள் கலரில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் எடுத்துருக்கக்கூடிய மாவுகளெல்லாம் சலித்து எடுத்துடலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக சலிச்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த கடலை மாவுலெல்லாம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும், அந்த கடலை பருப்பு கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நீக்கிடுங்க. அரிசி மாவையும் சலித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மாவு ரெண்டும் தயாராகிடுச்சு. அதில் எடுத்து வச்சுருக்க பொடிகள்லாம் போடலாம். மஞ்சள் பொடி, அடுத்தது பெருங்காயம், ஓம் பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்புலாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சுடுதண்ணியை கொதிக்க விட்டு 1 teaspoon ஓமத்தை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது நல்லா கொதிக்கும் போது அந்த ஓமத்தோட சாரெலாம் தண்ணியில் இறங்கிடும். அதை ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆறட்டும். ஸோ ஆறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. அட் அ டைமில் ஊற்றிடாதீங்க, மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா ஒரு இறுக்கமான மாவாக பிசைங்க, கட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாவாக பிசைஞ்சிருங்க. ஆல்ரெடி எண்ணெய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடியாப்பம் அச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த அச்சு வச்சு தான் நம்ம வந்து ஓம் பொடி புளிய போகிறோம். ஸோ இந்த மாதிரி மாவு உருட்டி முறுக்கு குழாய்க்குள்ளே போட்டுருங்க. டைரெக்டாக எண்ணெயில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு புளிஞ்சிருங்க. ஸோ ஒரு 2 to 3 minutes இது வந்து நல்லா வெந்துடும். திருப்பி போடுங்க, ஒன்ஸ் திருப்பி போடுங்க. ஒன்று நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ ஓமப்பொடி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை அதே எண்ணெயில் பொறிச்சு ஓமப்பொடியோடு நம்ம போட்டோம்னா சாப்பிடும் போது அந்த கருவேப்பிலை வாசத்தோடு சேர்ந்து ஓமப்பொடி நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு 10 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆதி சமையலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.